வெல்கம் டு தமிழ்கேட் சொல்யூஷன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரீடிஎஸ் மேக்ஸில் கிச்சன் டிசைன் வித் ரெண்டர் செட்டப்போடு பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃபைல் இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து ஆட்டோகேட் அதாவது கிச்சனோட ஃப்ளோர் பிளான் வந்து சின்னதாக ட்ராப் பண்ணியிருக்கேன் அந்த ஃபைல் நீங்கள் ஆட்டோகேட்டில் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ண போகிறோம் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன் ஸோ இம்போர்ட் ஆப்ஷனில் செலக்ட் பண்ண உடனே ஒரு சின்னதாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த விண்டோவில் உங்களுடைய ஃபைல் லொக்கேஷன் எங்கேவோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க ஃபைல் ஓப்பன் கொடுத்துக்கலாம் டு நாட் ஷோ அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கலாம் இங்கே ஓகே கொடுத்துங்க நம்மளோட யூனிங் செட்டப் எல்லாமே அங்கே காட்டிகிட்ருக்கோம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் நான் ஆட்டோக்கேரில் ட்ராப் பண்ண ஃப்ளோர் பிளான் ஸோ இந்த ஃப்ளோர் பிளானை வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ செலெக்சன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு அதாவது கண்ட்ரோலே கொடுக்கலாம் அப்படின்னா மவுஸ் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் வரும் ஃப்ரீ செலெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்னாப் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் ஸோ ஸ்னாப் த்ரீ பாயிண்ட் ஸ்னாப்பை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா சின்னதாக விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் செக்மெண்ட் ஹெச் செக்மெண்ட் பர்பண்டிகுலர் மிட் பாயிண்ட் என் பாயிண்ட் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்னாப் டு ஃப்ரீ அண்ட் ஆப்ஜெக்ட் அதாவது நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருந்தோம் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அது வந்து ஸ்னாப் காட்டணும் அப்படின்ற மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்ஜெக்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்னாப் காட்ட ஆரம்பிக்கும் நம்ம த்ரீ பாயிண்ட் ஸ்னாப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி ரெக்டாங்கல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் த்ரீ பாயிண்ட் ஸ்நாப் இப்போ ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கா எண் பாயிண்ட் எயிட் மிட் பாயிண்ட்டுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்னாப் காட்ட ஆரம்பிச்சிருச்சு இதை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்மளால் ரெக்டாங்கல்ஸை வந்து ட்ரா பண்ண முடியும் ஸோ இப்போ ட்ராப் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் பாயிண்டை பேஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ண போகிறோம் இது மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து சம் டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணியாச்சு அந்த மூவ் பண்ண ஆப்ஜெக்டை வந்து கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து மூவ் பண்ணும் இப்போ க்ரீன் கலர் அந்த ஆக்சிஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ க்ரீன் கலர் பாயிண்ட் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாக்ட் லொக்கேஷனில் வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் ஸோ லாக் பண்ணதை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எக்ஸ்ட்ரூட் மாடிஃபைட் டூலில் வந்து எக்ஸ்ட்ரூட் அதாவது இஎக்ஸ்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட அதாவது எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற கமெண்ட் வந்துடும் ஸோ இஎஸ்டி அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற கமெண்ட்டை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ அதாவது நீங்கள் இன்ச்சஸில் வந்து இங்கே கொடுக்க போகிறீங்க ஒன் டுவெண்ட்டி இட் மீன்ஸ் டென் ஃபீட்டுக்கு வந்து நம்ம வந்து அந்த வாலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் இப்போ அகைன் கிரியேட்டில் ரெக்டாங்கிள் அப்படின்ற கமெண்ட் குள்ளே போகிறேன் 2.5 ஸ்னாப்பை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இது எதுக்காக ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம விண்டோ வரப்போகுது விண்டோ மட்டும் தான் க்ளோஸ் பண்ண போகிறோம் அதனால தான் ஸோ விண்டோவுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபீட் ஹைட்டுக்கு அப்புறம் தான் விண்டோ ப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ அந்த ரெக்டாங்கல் டிரா பண்ணிடு அகைன் எக்ஸ்டூட் அப்படின்ற கமாண்ட் குள்ளே போயிடுங்க இப்போ த்ரீ ஃபீட் ஹைட் மட்டும் நம்ம எக்ஸ்டூட் வேல்யூ தரப்போகிறோம் எக்ஸ்டூட் த்ரீ ஃபீட் வேல்யூ மட்டும் இங்கே கொடுங்க 36 mm எம்எம் மட்டும் நம்ம சாரி தேர்ட்டி சிக்ஸ் இன்ச் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் சேம் அதையே வந்து காப்பி பண்ணிக்கலாம் அதாவது ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம டாப்லேயும் அதே மாதிரி கொடுக்க போகிறோம் லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட்டை காப்பி பண்ணியிருக்கோம் ஸோ காப்பி ஆப்ஜெக்ட்டோட நம்ம ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வேல்யூ தரப் போகிறோம் அதாவது இசட் டேரக்ஷன் லைக் பார்த்திங்கன்னா இசட் டேரெக்ஷனில் வந்து நம்மளுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட்டுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம காப்பி ஆகணும் ஸோ செவன் ஃபீட்டுக்கு வந்து இசட் டைரக்ஷன்லாம் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடும் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன்க்குள்ளே போயிட்டு அகைன் ரெக்டாங்கிள் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ஸ்லாப் வரைய போகிறோம் அதாவது கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்லாப் இருக்கும் அந்த ஸ்லாப் தான் இப்போ வரைஞ்சிட்ருக்கும் ஸோ அந்த ஸ்லாபோட டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் அதனால் வந்து மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு லென்த் வித் அப்படின்னு இருக்கும் ஸோ லென்த் வித்தை வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் வித் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டூ ஃபீட் வித் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபீட்டு ஸோ லென்த் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம் அது வந்து வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் ஸோ லாக் பண்ணதை வந்து அன்லாக் பண்ணியாச்சு அகைன் லாக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எந்த இடத்துல அது வேணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கார்னர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஸோ கரெக்டாக அந்த இடத்துல ஸ்னாப் கார்ட் ஆடிச்சு க்ரீன் கலரில் அதை மூவ் பண்ணி வச்சு தென் அன்லாக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்ற ஆப்ஷன் குள்ளே போகிறேன் அகைன் ரெக்டாங்கல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அகைன் ஒரு ரெக்டாங்கல் வரைஞ்சிக்கலாம் ஸோ அதுக்கான லென்த்து வித் வந்து நம்ம இப்போ மாடிஃபை பண்ணோம் மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷன் குள்ளே போயிட்டு இப்போது லென்த்தோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் தென் width பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ஸோ டூ பை டூக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் லாக் பண்ணியாச்சு இப்போது இதை மூவ் பண்ணி கரெக்டான அந்த என் பாயிண்ட்டில் பிளேஸ் பண்ணியாச்சு அன்லாக் பண்ணிவிட்டேன் மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போங்க கீழே டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஹெடிச் பிளைன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ ஹெடிச் பிளைனில் டவுன் பண்ணுங்க அதுல அட்டாச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க அட்டாச் அப்படின்றது என்ன ரெண்டு ஒரே டைம்ல நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போறோம் அதனால வந்து அட்டாச் பண்ணி ஆகணும் அகைன் மாடிபை லிஸ்ட் ஓபன் பண்ணிக்குங்க இதுல எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு எவ்வளோ எம்எம் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணணுமோ அதை கொடுத்துக்கங்க தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆயிருக்கு இப்போது கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் கொள்ள போங்க ரெக்டாங்கிள் ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைய போகிறோம் இதோட லென்த்து வித்து நம்ம மாடிஃபை லிஸ்ட்டில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதோட லென்த்து வந்து நம்ம இப்போது சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் எயிட்டீன் இன்ச்சஸ் வித் அதே மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் செவன் ஃபீட் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எயிட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸாக உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ நைன் ஃபீட் கொடுத்துருக்கோம் அன்லாக் பண்ணிக்கலாம் லிஸ்ட்டில் எக்ஸ்டூட் அப்படின்ற கமெண்ட் போங்க எக்ஸ்டூட் வேல்யூ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம் எக்ஸ்டூட் அப்படின்ற கமெண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்டூட் வேல்யூ வந்து தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு அமௌண்ட்டில் ஓகே கொடுத்துக்குங்க தென் இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கல் வரைய போகிறோம் அதனால் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ரெக்டாங்கல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் இந்த எயின் பாயிண்டை பேஸ் பண்ணி நம்ம வரைய போகிறோம் இங்கே ஸோ இது மாதிரி ரெஃபரன்ஸாக இது மாதிரி ட்ராப் பண்ணிடுங்க ஒரு ரெக்டாங்கிள் அதுக்கப்புறம் அதுக்கான வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்க போகிறோம் மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு வித் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி லென்த் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ண போகிறோம் சிக்ஸ்டி இன்ச்சஸ் அப்படின்ற மாதிரி இது மாதிரி ட்ரா பண்ணியாச்சு தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக கேப் இருக்குது அந்த கேப்பை வந்து நம்ம அதாவது க்ளோஸ் பண்ணணும் லைக் நம்மளுடைய ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வைக்கணும் ஆப்ஜெக்டை வந்து இப்போ லாக் பண்ணிக்கலாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக உங்களுக்கு மூவ் ஆகும் அதனால தான் இப்போ ஆப்ஜெக்டை மூவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி க்ரீன் கலர் என் பாயிண்ட் ஆடிச்சு அதனால் கரெக்டாக ப்ராப்பராகவும் மூவ் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அன்லாக் பண்ணி விட்டுடலாம் தென் மாஃ லிஸ்டில் எக்ஸ்ட்ரூட் அப்படின்ற கமெண்ட் குள்ளே போயிட்டு இதோட வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துக்க போகிறோம் அதாவது எக்ஸ்ட்ரூட் வேல்யூவும் நம்ம இங்கே கொடுத்துக்க போகிறோம் தேர்ட்டி சிக்ஸ் எம்எம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஜெக்ட்டையும் ஸோ இப்போ ஐசோமெட்ரிக் வியூ வந்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன் இன் பண்ணிவிட்டு மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் இந்த இடத்துல வந்து ஒயர் ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷனில் வந்து நம்ம ஸ்மூத் அண்டு ஹைலைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிட்டோன்னா இது மாதிரி சாலிடாக உங்களுக்கு காட்டும் ஃபைல் வந்து இப்போ வந்து சேவ் பண்ணிக்க போகிறோம் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன ஃபைல் லொக்கேஷனில் வேணுமோ அதை வந்து நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் தென் ஆல்ட்டை வந்து நான் ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறேன் ஸோ கரெக்டாக பார்க்குமா அப்படின்றது ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸோட சென்டர் பட்டன் பிக் பண்ணி நீங்கள் இது மாதிரி ரொட்டேட் ஜூம் பண்ணோம் அப்படின்னா மவுஸோட பட்டனை ரோல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து மீன் ஜூம் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கிளாஸை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதுதான் நான் அவுட்புட் எடுத்த ஃபைல் அதாவது இப்போ பண்ணிகிட்டு இருக்க மாடலோட ஃபைல் Thank you for watching.